ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ்ஸை வெரி லாஜிக்கலாக வெரி டீட்டெயில்டாக நம்ம இன்டர்வியூ பேசிஸ்லேயும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாகவும் ஒவ்வொரு டேகோட வேலை என்னன்றதையும் கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிய வச்சு அந்த கொஸ்டினோட ஆன்சரை வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெஷர் அண்ட் பிகினர்ஸ்க்காகவே ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஹெச்டிஎம்எல் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது 31st கொஸ்டின். வாங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு போகலாம். 31st கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஹையரார்கி தட் இஸ் பீயிங் ஃபாலோடு வென் இட் கம்ஸ் டு த ஸ்டைல் ஷீட். இது சிஎஸ்எஸ் ரிலேட்டடான கொஸ்டின். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்எஸ் ரிலேட்டடான நிறையா இன்டர்வியூஸ் கொஸ்டின் ஆன்சரோட வீடியோட பார்த்துருக்கோம். அதில் இந்த சிஎஸ்எஸ் வந்து எத்தனை டைப்ஸாக வந்து ஹெச்டிஎம்எலோட பைண்ட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அதில் எப்படியெல்லாம் சிஎஸ்எஸ் வந்து ஹெச்டிஎம்எல் டேகுக்கு வந்து அப்ளை ஆகுது, அதோட ஹையரார்கி எந்த கோடு எங்கேருந்து வரும்போது எப்படி அப்ளை ஆகும், அதோட பீரியாரிட்டி என்ன, அதோட ஹையரார்கி என்ன அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒரே ஒரு செலக்டாக எப்படி டிஃபரன்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு தியரி, ஜஸ்ட் நான் உங்களுக்கு நான் ரீட் பண்ணுறேன். இஃப் அ சிங்கிள் செலக்டார், ஒரே ஒரு டேக் செலக்டார் இன்க்ளூட்ஸ் எ 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் டெஃபினேஷன். மூணு விதமாக நான் ஸ்டைல் டெஃபினேஷன் வந்து எழுதி காமிக்கிறேன். த டெஃபினேஷன் தட் இஸ் க்ளோசஸ்ட் டு த ஆக்சுவல் டேக், அதாவது அந்த டேகுக்கு மேலே இருக்கிற பேரண்ட்டை வச்சும் இன்லைன் ஸ்டைல் டேக்ஸ் பீரியரிட்டி ஓவர் எம்பிராய்ட் ஸ்டைல் ஷீட், இன்லைன் கோடை வச்சும் விச் டேக்ஸ் பீரியட் ஓவர் த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட், எக்ஸ்டர்னல் இன்லைன் அண்டு இன்டர்னல் கோடு, இந்த மூணையும் டிஃப்ரென்ஸாகவே வச்சு ஒரே டேக்கில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. ஸோ இது கோட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மூணுமே H1 டேக்கில் தான் எழுதியிருக்கோம். ஸோ இதோட ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக சிஎஸ்எஸ் வந்து இந்த கோடை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். H1 எல்லோ, சாம்பிள் H1க்குள்ளே இருக்கக்கூடிய கோடை ஆரஞ்சினும், அதே இது இண்டெக்ஸில் ஹெட்டரில் நம்ம ஸ்டைலில் வந்து ஹெட்டருக்கு வந்து ரெட் அப்படின்னும், அதே கோடை இன்லைன் கோடாக ப்ளூனும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கோடை பார்ப்போம். ஸோ இந்த ஆரஞ்சு கோடை H1க்கு வந்து எது பீரியரிட்டைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் அதாவது பேரண்ட் எலமெண்ட்டாக நம்ம சாம்பிள் வச்சு இந்த ஹெட்டரை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஹெட்டர் ப்ளஸ் H1க்கு வந்து இந்த கலர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுவே வந்து இந்த சாம்பிள் இல்லாட்டி என்ன கலர் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு தான் அப்ளை ஆகிருக்கு. ஏன்னா இன்டர்னலாக இது வந்து எக்ஸ்டர்னலாக இருந்து வர்ற கோடு, இந்த ஸ்டைலர் சிஎஸ்எஸ்ன்றது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கோடு வந்து எல்லோவை டிஃபைன் பண்ணுது, இன்டர்னலாக இருக்க கோடு வந்து ரெட்டை டிஃபைன் பண்ணுது. அப்போது பேரண்ட் கோடு இல்லை, கரெக்டாக அந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஹையர் பீரியாரிட்டி வந்து சாம்பிளில் உள்ள ஹெட்டரில் உள்ளதுக்கு எனக்கு கலர் கோடு வந்து ஆரஞ்சில் தான் இருக்கணும்னு கேட்டிருக்கோம். அதனால் இது இதுக்கு அப்ளை ஆகிருக்கு, இது ஹை பீரியாரிட்டி ஃபார் திஸ் டேக், சரிங்களா. ஸோ இதுவே வந்துட்டு H1க்கு நார்மலாக ஹெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஹெட்டர் கோடும் வந்திருக்கு, H1 கோடும் வந்திருக்கு, எக்ஸ்டர்னலாகவும் இருக்குது, இன்டர்னலாகவும் இருக்குது, அது போக இன்லைனும் இருக்குது. இது எல்லாத்தையும் விட இன்லைன் கோடு தான் இங்கே மேஜராக இந்த கோடுக்கு வந்து அக்சஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்லைன் வந்து பீரியாரிட்டி. ஸோ இப்போ நான் எக்ஸ்டர்னல் கோடு வந்துட்டு சாம்பிளோட ஹெட்டர் H1 கொடுத்தா கூட அது இன்லைனில் இருக்க கோடை தான் வந்து எடுத்துக்கும், எக்ஸ்டர்னலாக இருந்து வந்தாலும் அது ரீட் பண்ணிக்காது. இப்போது நார்மலாக இருக்கிற ஹெட்டர், ஸோ இந்த ஹெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து இன்டர்னலாக இருக்கிற கோடு தான் எடுத்திருக்கு. ஏன்னா இங்கே ஹெட்டர்ன்ற கிளாஸை கால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹெட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எல்லோ கலர் அப்ளை ஆயிருக்கு. இங்கே ஹெட்டர்ன்ற கிளாஸ் இல்லை, இன்டர்னல் கோடு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை, இன்லைனில் வந்துட்டு கலரும் இல்லை, அதனால் இங்கே கலரே கிடையாது. இங்கே சாம்பிளில் உள்ள H1க்குன்னு சொல்லி தான் செட் பண்ணியிருக்கோம், அதுவும் அதை விட்டு வெளியில் இருக்கிறதுனால இதுக்கு டீஃபால்ட்டாகவே ஒரே கலர் எக்ஸ்டர்னலாக இருந்து செட் ஆகிறதுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் பீரியாரிட்டி. ஸோ எக்ஸ்டர்னலாக இருக்குது அப்படின்றதுக்காக இன்லைன் கூட அது நெக்லெக்ட் பண்ணாது, இன்டர்னலாக இருந்தால் கூட அதில் எக்ஸ்டர்னல் கோடோ இன்டர்னல் கோடோ அதுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு அப்ளை ஆகாது. அதுக்கு இன்டர்னல் கோடு வந்து சப்போர்ட் பண்ணாது, எக்ஸ்டர்னல் தான் வந்து ஹை பீரியாரிட்டி. இந்த 3 வேரியண்ட்டான பீரியாரிட்டிஸ்
காலர்ஸ் அதாவது இது எங்கே மேஜராக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடில் உள்ள சிஎஸ்எஸ்ஸை மாற்றுறதுக்கு என்னென்ன கோடெல்லாம் வந்து ஒரு எலமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம போய் அதை டைரெக்டாக சேஞ்ச் பண்ணி அவுட்புட்டை கொடுக்க முடியும். இதுதான் மேஜர் யூசேஜ். நீங்கள் இந்த பீரியாரிட்டிஸ் ஹையரார்க்கி பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால வாஸ் அ டெவலப்பராக வெரி கிளியராக நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் இன் ஹெச்டிஎம்எல்ல, அந்த கோடு எது அந்த எலமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றதையும் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் அந்த பீரியாரிட்டி அண்ட் ஹையரார்க்கிஸ். இந்த க்வெஸ்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் புரிகிற மாதிரியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த வீடியோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு இது எப்படி வேணும்னு கேட்டிங்கன்னா கூட நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் உள்ள பிளேலிஸ்ட் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், ஐடாக் லிங்க் கொடுக்குறேன். மோஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களோட இன்டர்வியூ வந்து பாஸ் ஆகிறதுக்காக, டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்டஃபில் ஆகிறதுக்காகவும், டெக்னிக்கலாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போடுறோம். தேங்க்யூ. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.